ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டேன்னா வாஸ்து நாள் இன்றைக்கி பொதுவாக எனக்கு சொந்த வீடு இருக்கும்போது நான் வாஸ்து பண்ணணும் சொந்த வீடு இடம் வாங்கினோம்னா வாஸ்து பண்ணணும் இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன் சரி சொந்த வீடே இருக்குது இன்னும் இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா என்கிட்ட எதுவுமே வரமாட்டேக்கிறது வரவு வரதுக்கு நான் என்ன பண்ணுறது வாஸ்து புருஷர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானவர் நவீன கால வாஸ்து அதே மாதிரி பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் பழங்கால வாஸ்து வைதிக வாஸ்துன்னு சொல்லுவாள் நம்ம பார்க்குறது வைதிக வாஸ்து தாங்க நவீன கால வாஸ்து இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வீடை பற்றி பேசுறது ஆனால் பூமியை பற்றி பேசுறது தான் வாஸ்துன்னு சொல்கிறது ஏன்னா வாஸ்துவாய்ச பூமிக்காரகன் தான் பேர் அதே மாதிரி கிரகக்காரகன்னு பேர் கிடையாது அதை நம்ம நவீன காலத்துக்காக நம்ம வந்து மாற்றிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் வாஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஒரு ஜாதகத்தில் நாலாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட அதுதான் உண்மை ஏன்னா நாலாம் இடத்துக்கு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் இடம் மனை வாகனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லலை அகஸ்தியர் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை சித்தர்களுடைய நூல்கள் அதை சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது பொய்யாகுமா கிடையவே கிடையாது ஆக இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா வாஸ்து புருஷருக்கு என்ன மகத்துவம் முக்கியத்துவம் முதல்ல வாஸ்து புருஷருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணும் முதல்ல வாஸ்து புருஷரை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிற்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிற்பியிடம் கேட்டால் நிச்சயமாக தெரியும் அதை அந்த கலையை கத்தவங்ககிட்ட கேட்டால் நிச்சயமாக தெரியும் வாஸ்து அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா பிரதானமாக ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தும் முப்பது டிகிரி கொண்ட நாலாம் இடம் அந்த முப்பது டிகிரியில் முதல் பத்து டிகிரி மிருதுவான பலன்களையும் பத்து டிகிரிக்கு மேலே இருபது டிகிரிக்குள்ளே பொழுது நல்ல பலமான பலன்களையும் இருபது டிகிரியிலேருந்து முப்பது டிகிரிக்குள்ளே டிகிரின்னா பாகைன்னு அர்த்தம் அந்த டிகிரிக்குள்ளே பொழுது அது சுமாரான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் நான்காம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்தாப்பில் தான் பலாபலன்கள் மாறும் என்ன சக்தி நிலையில் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் பலாபலன்கள் மாறும் அப்படின்னு அழகாக சொல்ல முடியும் வாஸ்து ரீதியாக நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக எனக்கு கிரக தோஷம் எனக்கு வந்து வாஸ்து தோஷம் அப்படின்னு பொழுது நாலாம் இடம் பலம் இல்லாமல் இருக்கும் கோச்சார ரீதியாக மூணு விதமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்று பெர்மனண்ட் ஹாரோஸ்கோப் டெம்ப்ரவரி ஹாரஸ்கோப் ப்ரசெண்ட் ஹாரஸ்கோப்னு மூணாக நம்ம பிரிக்கிறோம் இந்த மூணாக பிரிக்கும்போது இந்த மூணு இடங்கள்லையும் நாலாம் இடம் பலம் பரும்பொழுது தான் உங்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனம் வாங்குறது அதனால தான் இதெல்லாம் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கிரகப்பிரவேசம் குறிக்கிறீங்க இல்லையா கிரகப்பிரவேசம் நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் நல்ல நேரம் பார்க்காமியாக பண்ணுவீங்க கிடையாது அப்போ நீங்கள் ஜோதிடத்தை அனுதி தான் ஆகணும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நீங்கள் ஒரு பால் காய்ச்சலில் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சல் நல்ல நேரம் பார்க்காமியா பால் காய்ச்சல் இல்லையே நல்ல நேரம் பார்க்குறீங்களே அப்போ அதுக்கு ஜோதிடம் தேவைப்படுறது ரெண்டு அதே சமயத்தில் நல்ல நட்சத்திரம் பார்க்குறீல் அதுக்கு ஜோதிடம் தேவைப்படுறது ஸோ ஆக ஜோதிடமும் வாஸ்துவும் பின்னி பிணைஞ்ச ஒரு அற்புதமான சாஸ்திரம் நம்ம சாஸ்திரத்தை மறந்துட்டு நம்ம இதை மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தெரியல புரியல அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனுடன் சேர்ந்து வரக்கூடியது தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வீடு இடம் சில பேர் பார்த்துட்டா வீடு இடிக்கிறது வீடு மாற்றுறது இருக்கலாம் அது ரொம்ப முடியல ரொம்ப பலன் தரலைன்னா தான் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இந்த வழிபாட்டை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அழகாக ஒரு கோலம் எடுத்துக்கோங்க சின்ன மண்டலம் போட்டுக்கோங்க சின்ன மண்டலம் அந்த மண்டலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க நவதானியம் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அதே மாதிரி வெத்தலை பாக்கு பழம் பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு தீபத்தை வச்சுக்கோங்க அந்த தீபம் மண் தீபமாக இருக்கட்டும் அல்லது சின்ன தீபமாக இருக்கட்டும் மனதார வேண்டிண்டு வாஸ்து புருஷருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கள் பிள்ளையாருக்கு தனியாக ஒரு வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துட்டு இல்லைனா அவருக்கு தீபாரெல்லாம் காமிச்சிட்டு லேசாக வடக்கை பார்த்து நிறுத்தி வச்சுருங்க அந்த பிள்ளையாட்டேருந்து பாதத்துலேருந்து லேசாக மஞ்சள் எடுத்து நெட்டியில் இட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நவதானியத்தில் நவகிரகத்துடைய பேரை சொல்லி ரெண்டு புஷ்பத்தை போட்டு நல்லா வழிபடுங்க அதுக்கப்புறம் அந்த தீபத்தில் ரெண்டு புஷ்பத்தை பண்ணி வாஸ்து புருஷரை நினச்சி அந்த வாஸ்து புருஷரை வழிபட்டு அந்த தீபத்துக்கு வாஸ்து புருஷருனால அர்ச்சனை பண்ணுங்க வாஸ்து புருஷருடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டோத்திரம் இருந்தால் அஷ்டோத்திரம் படிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நவகிரகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார்லையே அந்த செவ்வாய்க்குண்டான அஷ்டோத்திரம் எனக்கு அதுவும் தெரியல வாஸ்து புருஷா எனமக வாஸ்து புருஷா எனமகன்னு வாஸ்து புருஷருக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி அர்ச்சனை பண்ணிவிட்டு நேவேத்தியம் பண்ணி தீபாவளி காமிச்சு நல்லா மனதார வேண்டிக்கோங்க எனக்கு வீடு கிடைக்கணும் வாசல் கிடைக்கணும் நல்லபடியாக எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஐஸ்வர்யம் தரக்கூடிய நீங்கள் எதிர்பார்த்த அந்த வீடே கிடைக்கும் நான் இருக்கிற வீட்டில் வந்து தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் வீட்டை இடிக்கிறதுக்கு காசு இருந்தால் வீடு கட்டுறதுக்கு காசு இருந்தால் நான் ஏன் சார் இதெல்லாம் இருந்துன்னு வேறு வீடே வாங்கிடுவேன் நிறையா பேர் சொல்லுவாள் கவலையே இந்த வாஸ்து வழிபாடு பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் நீங்களும் இதை பண்ணி பாருங்கள் சொந்த வீடு அமையும் வார்த்தைகள் என்றைக்குமே பொய்யாகாது வார்த்தைகள் உண்மை அதை என்றைக்குமே உரு ஏற்றினோம்னா அதை விட அது பலன்களாக சக்தியான மந்திரங்களாக தரும்னு சொல்லுவாள் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் வாஸ்து வழிபாடு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த நேவேதியோ அந்த நவதானியத்தை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடக்கூடிய தண்ணியிலையோ அப்படி இல்லைனா லேசாக மண்ணுலேயோ நம்ம போட்டு வச்சு அதை மேலே மூடிடலாம் அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் நவதானியத்தை ஒரு கிண்ணத்தை ஒரு ஒரு துணியில் கட்டி வீட்டினுடைய வாசலில் கட்டிடலாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து செடிகளுக்கு போட்டுடலாம் இந்த அற்புதமான விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் அந்த தீபத்தையும் பார்த்த நிறுத்தி வச்சு அந்த தீபத்தையும் கொண்டு போய் கோயிலில் ஏற்றி வச்சுடலாம் இதை செய்து பாருங்கள் பெரிய பலன்களை கொடுக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வாஸ்து புருஷருடைய அனுகிரகம் வீடு இல்லாத வாளுக்கு வீடு கிடைக்கிறதும் இருக்கிற வீடு வாஸ்து ரீதியாக இல்லாத குறைகள் தீர்றதுக்கும் இந்த வழிபாடு தாந்திரிக பிராயஸ்தம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நம்ம எல்லாம் வீட்டிலையே வந்து சின்ன சின்ன பிராயஸ்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுறது என்ன அப்படிங்கிற விஷயத்துக்காக இந்த நான் சொல்லி கொடுத்தேன் இதை செய்யுங்க நிறைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்ட பிராயஸ்தமே போதும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி